பாவாடு சாமி நாங்கள் லுல்லு தம்பாலில் பேசுகிறப்போ எல்லாமே லவுட்ராக பேசணுங்க டைரக்டர் அம்பாலாங்க அந்த மாதிரி பேசி நடிச்சிட்றோம் அங்கே இன்ஜினியர் சார் சார் குறைங்க சார் என்ன நினச்சிடுறேன் சார் குறைங்க எப்படி சார் இருக்கிறீங்க டாமி ஏங்க உங்கள் முன்னாடி நல்லா தானே உட்காந்துருக்கேன் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களே எனவே வசந்த் டிவி நேயர்களுக்கு என் முதல் வணக்கம் நான் பயங்கர ஃபேனுங்க வசந்த் டிவிக்கு ஆறு மணிக்கு அந்த கந்த சிஷ்டி கவசம் அதுக்கு முன்னாடி ஒரு பிள்ளையார் கம்பல்சரி எங்கள் வீட்டில் உண்டுங்க அதை விட வெற்றி படிக்கட்டுகள் அப்படின்னு அண்ணாச்சி அவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்க நான் பெருமைக்காக சொல்லலை வசந்த டிவியில் நிறைய நல்ல ப்ரோக்ராம்கள் வந்துக்கிட்டு இருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த டிவியில் இன்றைக்கி என்னை கூப்பிட்டு பேச வச்சுருக்காங்க பல முறை வந்தாலும் திரும்ப திரும்பவும் அவங்களை பார்க்கற ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கேங்க ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் மக்களோட ஆதரவோடு இருக்கேன் இன்றைக்கி வந்து பேசுவோம் சொல்கிறீங்களே நாங்கள் டப்பிங் போனாலே நாம் கொஞ்சம் எமோஷனாக பேசியிருப்போம் அப்படி பேசினா தான் வரும் நாங்கள் லுல்லு தப்பாலில் பேசுகிறப்போ எல்லாமே லவுட்ராக பேசணுங்க டைரக்டர் அம்பாலாங்க அந்த மாதிரி பேசி நடிச்சிட்றோம் அங்கே இன்ஜினியர் சார் சார் குறைங்க சார் என்ன நினச்சிட்ரு சார் குறைங்க சார் என்ன நினச்சிட்டுருங்க கம்மி பண்ணுங்க சார் என்ன நினச்சிட்டுறீங்க சார் நான் பேசவே இல்லை சார் நான் விவேக் சொல்கிறேன் அந்த மாதிரி நமக்கு அது வராது அப்படி இருந்தாலும் அப்படியே பேசி பேசி பழகிட்டோம் நம்ம என்ன பேசினாலும் ரசிக்கிறாங்கன்னா

புரட்சி தலைவரும் பிடிக்கும் அவரும் ரொம்ப உயிர் தான் நடிகர் தான் ஏன் உயிர்னு சொல்கிறேன்னா அவர் சொல்லுவார் ஒரு பேட்டியில் படிச்சேன் நீங்கள் போகிற ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு படமும் உங்களுக்கு புதுசு ஏற்கனவே நீங்கள் என்ன எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அங்கே நீங்களாக தெரியக்கூடாது சாமிநாதனாக தெரியக்கூடாது அந்த கேரக்டராக அந்த கேரக்டராக தெரியணும் அந்த மாதிரி இவ்வளோ வருஷம் நடித்ததுனால தான் எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும் சுவாமிநாதன் இன்னும் நிறைய பேருக்கு என் பேர் தெரியாது உண்மையை ஒத்துக்கணும்

ஒரு ஒய்ஃப்தானு ஒரு பையன் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க ஆமா வேற டபுள் அவ்வளோ கொஞ்சம் கஷ்டமான விஷயம் உங்களுக்கே தெரியும் சொல் இல்லை ஒரு பேச்சுக்கு சொன்ன அப்பா சொல்லல பட் என்னன்னா என் பொண்ணு எம்சிஏ முடிச்சுட்டு வீட்லயே இத்ரோன்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றாங்க படித்து முடிச்சு ஒரு மாசத்துக்குள்ள வேலை கிடைச்சி இப்போ ஒன்றரை வருஷமா அந்த கம்பெனியில் இருக்காங்க ஒரு ஹெச்ஆர்ஆ இருக்காங்க என் பையன் லெவன்த் படிக்கிறான் என்னடா ஃபர்தராக பண்ண போறேன்னா நான் டெய் என்னை ஏமாத்த ஏன்னா என் ஒய்ஃபு கல்யாணம் சினிமாக்காரனே யாரும் பொண்ணு தர மாட்டாங்க என் பொண்ணு வீட்டுக்கு நான் புதுமையாக நிறையா பொண்ணு பார்த்து ஓ அவங்களாம் சினிமாக்காரை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க என் பொ என் ஒய்ஃபை பார்க்க வரப்போ சிஏன்னு சொல்லி வச்சேன் அதே இதுவே அதனால் சிஆவா எங்கே ப்ராக்டிஸ் பண்ண கோடம்பாக்கத்தில் என்ன அதை வச்சு பண்ணோன்னா இவனை டேய் நான் சிஏன்னு சொன்னது சினிமா ஆக்டிங் அவங்க தப்பாக சிஏ சாட்டர் இல்லைப்பா நான் சாட்டர் நம்ப படிக்க போகிறேன்னா ரொம்ப அந்தோஷம் தான் எங்கள் அம்மா இறந்துட்டாங்க எங்கள் அம்மா தான் இந்த சினிமா வரத்துக்கு நான் மொதல் மொதல் திரைப்படக் கல்லூரியில் செலக்ட் ஆனேன் அது ரொம்ப ஆச்சரியம் அதற்கு கையில் காசு கிட்டே எங்கள் அம்மா தான் ஒரு மூவாயிரம் ரூபா கொடுத்து நீ போட நீ வாடா நான் ஆச்சிர்வம் பண்ண எங்கள் அம்மா